அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம், அதே இடத்துல நிற்கிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம்? கனவாக்கறின்னு செய்யலாம் தான் நீ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவை வாங்கி வச்சுருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போடையில் நேற்று இந்த கனவை வாங்கி வச்சுருந்தாங்க, அதை எங்களுக்கு தேவைக்குரிய கரைக்கு எடுத்துட்டோம். அதனால் இதைத்தான் வீடியோவாக போடுறேன்னு எடுத்துனாங்க. கொஞ்சம் கனவை தான் இப்போ எடுத்துருக்கோம், ஏன்னா நேற்றைய கரைக்கு எடுத்துட்டேன். ஓ சொன்னால் இதை நீ பிரிச்சுக்கலாம், வைக்கலாம், அதை ஒன்றும் செய்யலாம். நான் என்னன்னு பழுதாக போனால் கொஞ்சம் பழுது அடைஞ்சால் தான் கனவை நீ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனடியாக நாங்களும் அதை இன்றைக்கு செய்து பார்ப்போம். இப்படி கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சம் பழுது அடைஞ்ச கனவை பிரிட்ஜில் வச்சுருக்கிறோம், அதை எடுத்து செய்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்படி இருக்குமெண்டு சொல்லி வா சொன்னால் செய்ய வேண்டாம், இது புதுசாக அண்டைக்கு வாங்கணுமெண்டு. நான் என்ன கனவை வரைக்கும் அரை கிலோ 800 போகுது. அதனடியால் இதை கொஞ்சமாக வச்சுட்டு நாங்கள் அதை வீடியோவில் செய்து காட்டுவோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றியான் கனவை தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி இருக்குன்றதை செய்து பார்ப்போம். என்ன வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் கணவாய், பிரகிருத்தியான பால், இஞ்சி உள்ளி பேஸ்ட், பேசிக்கான், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சத்தூள், தூள், பெருஞ்சீரகம், உப்பு, எண்ணெய், அப்படி செய்வோம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணவாய்க்கில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்ப்போம். கொஞ்சம் கணவாய் தான் இருக்குது, அது வந்து கொஞ்சம் மஞ்சளாக சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்ப்போம். அது இன்றைக்கு நாங்களும் எங்களுக்கும் இது புதுசு எப்படி இருக்குமென்றது சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நேற்று நாங்கள் சமையலுக்கு எடுத்து அதை வாசியை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு இன்றைக்கு செய்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக தூள் உப்பும் எல்லாம் சேர்த்து கலந்து விடுவோம். எனக்கு கல்லுப்பு போடுவோம். கல்லுப்பு இல்லை, நான் தூள் உப்பு தான் கறக்கி சேர்க்க போகிறோம். இது இந்த என்ன சொல்லுங்க பார்த்தோம், கணவையோட சேர்றதுக்கு உப்பும் மஞ்சத்தூள். ஏ மஞ்சத்தூள் போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம். நாங்கள் இனிமே எப்படி இந்த கறியை காய்ச்சினா சட்டி சூடாகிட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் என்று சொல்லி ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்க்க விடாமல் சொல்றார். எண்ணெய் சேர்க்காம ரெண்டு கறி காய்ச்சறது அவிச்சு போட்டுதான் கொலஸ்ட்ரால் வந்துருமா? அப்போ இனிமே அவிச்சு போட்டு காய்ச்சா வயிறு வைக்குது. எனக்கு சொல்றேன், எனக்கு தான் வைக்குது அது எல்லாம் கூட வச்சு போட்டு. எனக்கு உண்மையில் இந்த கேஸு பயம் உண்மையில் ஏன்னு சொன்னால் அன்றைக்கு சாடு லீக் ஆகி கொண்டிருந்தது செய்துட்டோம். என்னாலும் மனசுக்கு சின்ன பயம் தான் நான் நினைக்கிறேன். இதில் என்ன செய்கிறது, அடுப்பே ஓட பயப்படுவேன், விட்டவே வேற கொஞ்சம் விட்ட தான் நிற்கிறேன். சத்தம் கட்ட ஓடுறதுக்கு சத்தம் கேட்டால் பக்கத்தில் குதிச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலையே கடைசியாக போட்டது, கடைசியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வேற வச்சுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலாம் நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பெருஞ்சீரத்தையும் சேர்த்துக்கலாம். கூடப்பட என்ன கைக்கு வேணும்? எனக்கா கூட கூட அதிகமாக இல்லை, மிளகு தான் இங்கே இந்த அதிகமாக போட்டு வச்சுக்கு. இனிமேல் இந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் கணக்காக போடுவா கிடையாது, கணக்காக அளவு வச்ச மிளகாய் நாலு வச்ச மிளகாய், இதோட இஞ்சி பேஸ்ட். இஞ்சியெல்லாம் கடைசி அப்படின் இல்லை, இஞ்சி உள்ளி பேஸ்ட். இஞ்சியே கடைசி அப்படின் இல்லையா? இஞ்சி உள்ளி பேஸ்ட் முன்ன தான் ஜீட் போகணும், இல்லைங்க வதம் போகணும். சட்டி ரொட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு பேசும். இல்லாட்டிக்கு இஞ்சி பேஸ்ட்டு சட்டி ரொட்டி பிடிக்கும். ஏன்னா இப்போ இஞ்சி போட்டோன்னு நல்ல வாசமாக இருக்கு. இதே இஞ்சிய கடைசியாக போட்டோம், அதே வாசமாக அப்படியே இருக்கும். காதி தர சாரும் சரி இல்லையோ, இன்னும் நல்லா இருக்குமே. வதங்கி கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா வதங்கி கொண்டு வேறு இருக்குது. நாங்கள் இனிமேல் தூளையும் கேட்டுக்கொள்வோம். கணவாய்க்கு கொஞ்சம் வயசு குறைஞ்ச கணவை, சின்ன கணவை தான் வேணுந்தான். குட்டி கணவை ஊசி கணவை, அது ஊசி கணவை அதான் சுருண்டுட்டேன் டாக்டர். தூளெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா
பவுடி இல்லை எல்லாம் சமையல் வேலை செய்கிறேன் அப்புறம் கடை ஒன்று போட்டு சாப்பிட்டு நான் புரிய வண்டியை தாங்கடா பக்கத்து கடை நீங்கள் கம்மியில் பழகு நான் கொத்துறேன் கொத்துறேன் மலைகளில் எண்ணெய்க்கில் கூலையெல்லாம் சேர்ந்து கடமையெல்லாம் சேர்ந்து அவிஞ்சு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் சாப்பிட்டோம் அவங்கள அவிஞ்சு கொண்டு வந்துருக்குது இனிமேல் நாங்கள் கொஞ்சம் உப்பு எஞ்சி எடுத்து கொள்ளுவோம் இப்போ கொஞ்சம் உப்பு தானே போட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு பார்க்க வடிவத்தான் கிடக்கு அள்ளி கொட்டி என்ன சாப்பிடாத எங்கள் உப்பு அள்ளி கொட்டி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இனிமேல் இந்த கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோம் அதை சேர்த்து கொள்ளுவோம் கெட்டியான பாலை கொஞ்சம் அதான் வச்சுக்க வரங்க இப்போ தான் நல்லா பிரெட்டெல்லாம் அடுக்கலாங்க நம்ம அப்படியே நாங்கள் இந்த கருவேப்பிலை கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நான் பாசத்துக்கு ஆரம்பிக்கிறேன் கடைசியாக போட்டால் இதில் கொஞ்சம் பாசமாக இருக்குது அடுத்ததான் நாங்கள் இந்த தேசி புளியை விடுவோம் இப்போ ஒரு இல்லை இறக்கி இறக்கி நான் எல்லாம் தூளெல்லாம் வீகட்டுக்கும் பாலோடு சேர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட சமையல் அதாவது வந்து நான் சமைக்கிறேன் இல்லை வாண்ட சமையலை பற்றி நீங்கள் சமைக்கிறேன் இல்லை ஒரு நாளைக்கு வேறு சமைக்கிறது நான் சொல்லி கொடுக்குறோம் இல்லை சமைக்க உங்களுக்கு பிடிக்குமோ நான் சமைச்சா ஆனால் ஒரு நாளைக்கு செய்ய சொல்லி கொடுக்குறேன் சமைக்கிறேன் இருக்க பாப்போம் சரி பார்ப்போம் எப்படி சமைக்கிறவன்றதையும் இது உங்களுக்கு நாங்கள் சமையல் எப்படி இருக்கு உண்மையிலேயே நாங்கள் செய்கிறது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்குதோ என்று சொல்லி இந்த வீடியோ நீங்கள் எப்படி நீட்டாக செய்கிறோம் நல்லா செய்கிறேன்னு கமெண்ட் பண்ணுவோம் நல்லா செய்கிறா மற்ற இது எப்படி புளி விடுறாது எல்லாத்தையும் புளியத்தான் சொல்லி கொண்டே இருப்பேன் அவிஞ்சிருக்காதோ அவிஞ்சிருக்காது எவ்வளோ நேரம் நல்லா ஃப்ரெண்டு கொண்டு போயிட்டு போகணும் பாலோட சேர்ந்து அவிஞ்ச ஒரு கத்துல வந்து பார்ப்போமே இங்கே அவிஞ்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா என்ன உரையை கொண்டு வருதா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்டு கொண்டு வந்துருக்கு கனவே கறி நாங்கள் பார்ப்போம் பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்கண்டு இந்த பருவத்தில் நாங்கள் இறக்குவோம் இனிமேல் தூள் இறக்கி போட்டு தான் புளி விடுவோம் தூள் நல்லா கூடி கூடி கணக்கத்தான் அள்ளி கொட்டுறதான் கிடக்கு வேறு பக்கத்தில் நின்றா ஒரே கதைச்சலாக கிடக்கு இண்டா கூட்டிட்டு தூள் கூட்டிட்டுன்னு சொல்லி கொண்டே இருக்கிறேன் நான் கணக்கத்தானே எல்லாம் போட்டேன்னா இனிமேல் நாங்கள் இந்த புளியை பேசி புளியை சேர்த்து கொள்வோம் வாங்கி வாங்கி கொண்டு கொடுக்குறேன்னா தான் முதலாவது கனவாயின் தலையே கொடுப்போம் பாக்கு இது பாத்தீங்கன்னா குட்டி தலை மெல்லமா கடை சாப்பிடுறான் நல்லதான் நல்லதான் இருக்கும் ம் அம்மாண்ணா அப்படியே வைக்கணும் புட்டுக்கு ஜாப் ம் சட்டப்படி தான் இருக்கும் உண்மையிலே இதை பார்த்தீங்கண்டா நைட்டுக்கு இதை எடுத்து நான் புட்டோட சாப்பிடணும் நீங்கள் தானே இருக்கும் இந்த இது உங்களுக்கு ஓகே உண்மையிலே சட்டப்படி தான் இருக்குது பழைய கனவையாண்டாலும் வந்து என்ன சொன்னேன் நான் பிரிட்ஜில் வச்சது ஃப்ரெஷ்ஷான கணவை விட நல்லா கிடக்கு இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வரது சொல்ல இருக்கு வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள்லாம் சொல்லணும் இன்னொரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்